ka <laughs> a। வணக்கம் பிஹைண்ட் வாட்ச் யூஎஸ் என்னோட இருக்கிற இந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னிங் மூவி சுந்தர பாண்டியம் படத்தை இயக்குனார் அண்ட் இந்த வருஷம் ஒரு காதல் கலந்த ஒரு ரொம்பவே என்டர்டெய்னிங் மூவி இது கதிர்வேலின் காதல் படத்தை இயக்கி நம்ம முன்னாடி இருக்காரு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இருக்காரு திரு பிரபாகரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அண்ட் இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துக்காக ரொம்ப பெருசாக இருக்குது நான் நாங்கள் எதிர்பார்த்ததோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்குது உங்களுடைய முதல் படம் சுந்தரபாண்டியன் வந்து பர்சனல் என்னோட ஒரு பேர்சனல் ஃபேவரேட் அண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒரு பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸே இருக்குது அது ஏன் அந்த ஸ்டோரியில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் அண்ட் எப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு கிடைச்சது தான் ஃபஸ்ட் நம்ம சுந்தரபாண்டியன் ஒரு பெரிய ஹிட் மூவி கொடுத்துருக்கோம் அதே இதை பண்ண முடியாது நம்ம ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அது ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஹிட் ஹிட்டான டேரக்டருக்கும் சரி அவங்களுக்கும் சொல்லி சில ஃபார்முலா முடிவு பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த டேரக்டர்னால் இப்படி தான் படம் பண்ணுவார் அவருடைய எல்லா ஜானர் எல்லா படமும் இந்த ஜானரில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் அதுக்குள்ளே மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரியஸான ஒரு மூவி பண்ணோம் ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பண்ணோம் ஸோ இதில் வந்து லவ் இருக்கணும் சிட்டி பேஸ் இருக்கணும் ஸோ அடுத்து வந்து இது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஸோ எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணணும் ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து சுந்தரபாணினோடய சாயல் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்ற ரொம்ப கவனமாக பண்ணிணா அண்ட் இந்த படத்தை காஸ்டிங் எப்படி டிசைட் பண்ணிங்க எப்படி உதய் சார் இருக்கணும் நயன்தனம் மேம் இருக்கணும் சந்தனம் சார் இருக்கணும் எதுக்காக டிசைட் பண்ணிங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து கதையை சொல்லியாச்சு அப்போ வந்து ரெட் ஜைனில் ஒரு படம் மட்டும் கமிட் பண்ணிட்டேன் கதை சொன்னேன் அந்த கதை பிடிச்சிருந்துச்சி கதை கதை முடிச்சு பிடிச்ச உடனே அவர் வந்து நான் ஹீரோ பண்ணுறேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு ஹீரோ மட்டும் தான் நானும் உதய் சார் சொன்ன உடனே ரெண்டு பேர் சேர்ந்து ஃபைனல் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த கதைக்கு தேவையான ஒருக்கள் ஒரு கண்டிப்பாடி பெரிய ஹிட்டு ஸோ அவங்களுடைய ரெண்டு சந்தான சார் உதய்சாரோட காம்பினேஷன் பெருசாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவை உள்ள கொண்டுரும்னு நினச்சோம் ஏன்னா பெரிய ஹிட்ல இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அதையே நான் மிஸ் பண்ணணும் அப்புறம் ஹீரோயின் நிறைய பேர் பார்த்தோம் எங்களுக்கு செட் ஆகலை அப்போ வந்து கம்பேக் திரும்ப ராஜாராணியில் வந்து நயன்தர மேடம் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உடனே உதய சார் பேசினாங்க ஏற்கனவே ஆதவனில் வந்து ரஜினி மூவிஸில் அவங்க ஹீரோயினை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அது அந்த முறையில் உங்களுக்கு தெரியும் உடனே கால் பண்ணி பேசினார் ஓகே நீங்கள் டேரெக்டர் அனுப்புங்க நான் கதை கேட்குறேன் கதை கேட்டேன் கதை கேட்டு டூ ஹவர்ஸில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் ஆனால் கன்ஃபார்மாக பண்ணுறதை நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னாங்க ஏன் எங்களுக்கு தெரியாது ஒன்றொன்னா காலையில் ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க இது வந்து உதயசர் சொல்லவே இல்லை ஸோ லாஸ்ட் நாள் வந்து லாஸ்ட் அவங்களுக்கு ஷூட் முடியும் போது கேட்டிருக்காரு நான் ஒன்னே ஒன்று மனசில் இருக்குது நான் கேட்குறேன்னு நினைத்து தரேன் அப்படின்ட்டு என்னன்னொன்னே ஏன் நீங்கள் பண்ணிவிட்டீங்க அப்புறம் ஏன் வந்து ஒரு நாள் கழித்து கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க இல்லை இல்லை நான் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க அப்போ தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி சிந்தரமான டிவிடி வாங்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கதையாக வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஸோ அது எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே தொடர்ந்து எல்லாம் ரெண்டு பேர் நானூதை சார் பேசி பண்ணோம் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி சந்தானம் உதய் சார்க்கு இருக்கிற காம்பினேஷன் வந்து நாங்கள் ஒருக்கல் ஒரு கண்ணிலே பார்த்துட்டோம் லைக் ரொம்ப ஒரு ஹிட்டான காம்பினேஷன் இல்லையா அண்ட் நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இல்லையா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு கம்பேரிசன் வருமோ அப்படின்னு இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு படத்தோட பாரத்தையும் அவரும் எதிர்க்கல நானும் எத்திக்கிடல ஏன்னா சுந்தரபாண்டியை நினச்சிக்கிட்டே பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம சரியாக படம் பண்ண முடியாது அதை வந்து உதய்சாரில் தெளிவாக இருந்தார் ஸோ நம்ம ஒருக்கல் ஒரு கண்ணாடியை தாண்டி ஒரு படம் பண்ணணும் இல்லை அந்த அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னா இல்லை சார் நல்ல படம் பண்ணணும் ஸோ நானும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஏன்னா நீங்கள் ஒரு வெற்றியை தூக்கிக்கிட்டே நம்ம போனோம்னா மாட்டிக்கிடுவோம் நம்ம ஸோ அது வேண்டாம் இது இது ஒரு கதை எடுத்திருக்கோம் இது சரியாக பண்ணணும் அவ்வளோதான் மைண்ட் பண்ணி பண்ணணும் அதனால் பயத்தோடலாம் பண்ணல ஸ்கிரிப்ட் அண்ட் உங்களோட ஃபஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க நிறைய அவார்ட்ஸ் அதுக்காக ஜெயிச்சாங்க அண்ட் அந்த காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புது காஸ்ட் இல்லையா சசிகுமார் சார் தவிர அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு காஸ்ட் நீங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எப்பயாவது கொஞ்சம் நர்வஸாக இருந்ததா இல்லை அது இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஹிட் ஒரு ஹிட் மூவி கொடுத்துட்டு போகிறோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தால் நிச்சயமாக இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு போகும்போது அவங்க என்னைய வந்து புதுவாக பார்க்கல அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ணோம்